ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழக அரசு வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையானது தகுதியுள்ள அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்குமே வழங்கப்படும் அப்படின்னு தமிழக அரசு சார்பில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். தமிழக அரசு கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையாக 1000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்திருந்த நிலையில், இதில் அப்ளை பண்ணவங்களோட கிட்டத்தட்ட 57 லட்சம் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டாலும் மேல்முறையீடு பண்ணலாம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் இப்போ வரைக்கும் 9 லட்சம் பேர் வந்து மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. அந்த 9 லட்சம் பேரில் கள ஆய்வு பண்ணிவிட்டு தகுதியுள்ளவர்களுக்கு அனைவருக்குமே இந்த 1000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பார்த்திங்கன்னா எந்த ஒரு மாநிலத்திலையுமே மேல்முறையீடு செய்கிற ஆப்ஷனே இல்லை. ஸோ தமிழகத்தில் மட்டும்தான் நாங்கள் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தகுதியுள்ள அனைவருக்குமே இந்த 1000 ரூபாயானது கிடைக்கும். ஸோ அப்ளிகேஷனில் இருக்கிற தகுதி இருக்கிற யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். பட் தகுதிகள் இல்லாதவங்க மறுபடியும் அப்ளை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலை அப்படின்னா அதுக்கும் இன்னொரு நாள் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே நீங்களும் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கும் கிடைக்கும். புது ரேஷன் கார்டு வாங்கிறது பார்த்திங்கன்னா இந்த வேலை காரணமாக நிறுத்தி வச்சுருக்காங்க. ஸோ இந்த பணிகள் எல்லாம் முடிந்தவிடன் புது ரேஷன் கார்டும் வந்துடும், அவங்களும் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம்.